இது எல்லாமே வந்து நம்ம கொடைக்கானலில் பார்த்துருப்போம். என்னென்ன வெரைட்டி சாக்லேட் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடே இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி. நம்ம ஊருக்காரங்களோட வெள்ளக்காரங்க தான் நிறைய அந்த தோசை ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தக்காளியில் ஒரு 10 வகையான தக்காளி டிஸ்பிளேவே அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கச்ச 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 கச்சன்னு இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்திருக்க ஏரியா வந்து ஆயிரங்காலத்து உழவர் சந்தை. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மார்க்கெட் இருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு வீக் டேயில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றத பாருங்கள். இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே ஃபார்மில் இருந்து கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் இதான் ஃபஸ்ட் டைமாக வர்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்த எப்படி இருக்குன்றத பாருங்கள். நிறையா பேர் இந்த இடத்த வந்து வீடியோ எடுங்க, சரியான ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்ம டைம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் என்னை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாராவது சுற்றி சுற்றி பேசுகிறான்னு சொல்லி. நம்ம பேசின சத்தத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி எல்லாமே வந்து நின்று என்ன எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. மதுரைக்காரன் எங்கே போனாலுமே தனியாக நிற்கணும், அதுக்கு தான் மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்திருக்கேன். ஆட்டோ கலர்லையும் லாரி கலர்லையும் சட்டை போட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு. பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இங்க பாருங்க, பக்கத்திலே ஒரு பிரியாணி கடை இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. சும்மா இங்க இருந்து வரிசை அணிக்கிறாங்க. இதை எப்படி நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமா தான் ஆகும். டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு 4 பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 விதமான டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணும் போது இந்த பிரியாணி, அதாவது வந்து இந்த கடையை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து ஸ்பானிஷ் பிரியாணிங்க. ஆக்சுவலாக உள்ளே எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. சீ ஃபுட் பிரியாணி உள்ளே வந்து ப்ரான்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்க. ப்ரான் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, அதே மாதிரி பீஸ் போட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு சும்மா அந்த மாதிரி இருக்குது. வாடையுமே செமையாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய் கறி, வெஜிடபிள் தாய் கறி எப்படி கொதிக்குது பாருங்க. சும்மா சட்டியில் எவ்வளோ பெரிய சட்டின்னு பாருங்க. இங்கே பாருங்க, மசில்ஸ் ஒயிட் ஒயின் சாஸில் செஞ்சது, வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ சிப்ஸோட கொடுக்குறாங்க. இது வந்து 11 பவுண்டு. அது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த மார்க்கெட்டில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உள்ளே பார்க்கும் போதே வந்து எதையாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும். அதாவது இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத சாப்பிட்டு அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, உள்ளே இன்னும் ஏகப்பட்ட இடம் இருக்குது, அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் கிடையாதுங்க, குடிக்கிற ஐட்டமும் வச்சுருக்குறாங்க. ஒயின் ஷாப்பில் இருந்து, அதாவது ஒயின் ஷாப்னா நம்ம ஊர் டாஸ்மார்க் கிடையாது, ஒயின் ப்ராப்பர் ஒயின் இங்கிலீஷ் ஒயின். ஸோ அந்த கடையும் இருக்குது பக்கத்துலேயே. ஆயிஸ்டர் பாராக இருக்கட்டும், மீன் கடை வச்சுருக்குறாங்க, அதே மாதிரி கறிக்கடை இருக்குது. என்ன கூட்டம் இருக்குது பாருங்கள், சும்மா அப்படியே நம்ம பிறந்துக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. வீக்கெண்டில் சம்மர் டைத்தில் செம்ம பிஸியாக இருக்கும். உள்ள ஒரு குட்டி வெஜிடபிள் மார்க்கெட்டு, எல்லாமே வந்து உழவர் சந்தையிலேருந்து வந்தது தான். எல்லாமே அவங்க தோட்டத்தில் இருந்து பக்கத்தில் இருக்க விளையிறதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், மின்ட் எல்லாம் பாருங்கள் அப்படியே தொட்டிலே வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட தான் இருக்கும். இங்கே பாருங்கள், லாவெண்டர் செடி வச்சுருக்காங்க பாருங்கள், 6 பவுண்டுக்கு. ஸோ 6 பவுண்டுக்கு ருபாப்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ருபாப் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டெசர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை வச்சுருக்காங்க. உள்ள மஷ்ரூம் வகைகள்லாம் பாருங்கள், அப்படியே என்னென்ன டைப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். போர்ட்டபிளாக மஷ்ரூம்ஸ் இருக்குது, ஃப்ளாட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைப் ஆஃப் மஷ்ரூம். இங்கே பாருங்கள், ஆயிஸ்டர் மஷ்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே மொத்தமாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ள ப்ரூன்ஸ் வச்சுருக்காங்க, ட்ரைடு ஆப்ரிகாட்டு, ஸோ டேட்ஸு, இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், ஃபிக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து கிலோ வந்து 18 பவுண்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஃபிக் அப்படின்றது அத்திப்பழம், இங்கே ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு பாக்ஸாக வச்சுருக்காங்க, 2 வந்து 1.5 பவுண்டு. ஸோ 2 வந்து 1.5 பவுண்டுக்கு விற்கிறாங்க. ஆரஞ்செல்லாம் வச்சுருக்குறாங்க, அப்படியே செடியிலேருந்து அப்படியே புடிங்கி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்கங்க. உள்ளுக்குள்ளே என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த பக்கம்லாம் பாருங்கள். அவகாடோ, இந்த ஃப்ரூட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்டிச்சோக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆர்டிச்சோக்கெலாம் வந்து ஒரு ஆர்டிச்சோக்கு வந்து 2.5 பவுண்டு, அதாவது 250 ரூபா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஆட்டி சோக்லேயே வந்து இன்னொரு கலர் வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கே அதில் பாருங்களேன் பிங்க்கு கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆஸ்பரகஸ் வந்து நம்ம ஊரில் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க பச்சை கலரில், நான் இப்போ தான் இந்த ஒயிட்டு பார்க்குறேன். ஒயிட் ஆஸ்பரகஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இது எல்லாமே காய் வகைகள் தான். நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்களான்னு தெரில, ஆனால் இந்த ஊரில் இது எல்லாமே இந்த ஃபிஷ்ஷுக்காக இருக்கட்டும், நிறைய வந்து இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது ரெட்டு கேரட் வச்சுருக்குறாங்க, கேரட்லேயே வந்து இந்த மிக்சடாகவும் வச்சுருக்காங்க பாருங்களேன், குட்டி குட்டி கேரட்ஸு. ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்குது பாருங்க, என்னென்ன கலரில் ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருக்காங்க பாருங்க, பாருங்க ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம். அந்த வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஹலோ சார், ஏ வெரி குட். மார்க்கெட்லேயே மீன் கடையும் வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ் மீன். ஏற்கனவே மீன் மார்க்கெட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, யூகேயில் இருக்கிற பிக்கஸ்ட் மீன் மார்க்கெட் அது. ஸோ அந்த வீடியோவும் தவறாம பாருங்க. பாருங்க லாப்ஸ்டர் வச்சுருக்காங்க அப்படியே உயிரோட. கடையில் டிஸ்பிளேவே அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்கங்க பாருங்க. இந்த மீனெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ள கிராப்பு பார்த்தீங்களா உயிரோட, அப்படியே எத்தனை கிடக்குது பாருங்க. உள்ள பாருங்க வெளியிலையும் ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் செத்துருச்சு, உள்ளே இருக்குது அப்படியே இன்னும் உயிரோட இருக்குது. குக்டு லாப்ஸ்டர் வச்சுருக்காங்க பாருங்க, கிலோ 48 pounds. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஏற்கனவே எல்லாத்தையும் அவிச்சு வச்சாச்சு, அதில் சால்மனாக இருக்கட்டும் சீபாஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃபில்லப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி ஆக்டோபஸ். ஆகா அகா 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 எவ்வளோ நீளமாக இருக்குது. இதாங்க இந்த ஊரில் இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு லாப்ஸ்டர் அதெல்லாம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு போடுற தூண்டில் மாதிரி. இதில் தான் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லண்டன் பிரிட்ஜுக்கோ இல்லை அதை சுற்றியோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்த தவறாமல் பாருங்கள். பேக்கரியிலேருந்து என்னென்னலாம் சாப்பிட முடியுமோ எல்லாமே வச்சுருக்காங்கங்க பாருங்கள். பக்கத்துலேயே வந்து அப்படியே ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் அப்படியே சீட்டிங் ஏரியாலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இந்த ஊரில் சீஸ் ரொம்ப ஸ்பெஷலு. இந்த மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சீஸ் கடை வச்சுருக்குறாங்க, அதில் ஒன்று நம்ம போய் ட்ரை பண்ணுவாங்க. கூகு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஸு, ஸோ ஸ்டில்டன் அந்த வகையான சீஸு. Yeah, very sharp. Yeah, when you finish it, it's sweet. So, cheese எல்லாமே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த மார்க்கெட்டுக்கு வாங்க, டேஸ்டிங்க்கு தருவாங்க, நீங்களும் கூச்சப்படாமல் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். சீஸு கடைக்கு எழுத்தாப்புலேயே நம்ம கொடைக்கானல் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஹோம்மேட் சாக்லேட் கடை வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம கொடைக்கானலில் பார்த்துருப்போம், என்னென்ன வெரைட்டி சாக்லேட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கவர் கொடுத்துட்றாங்க, அந்த கவரில் போட்டு உங்களுக்கு 100 grams 200 grams உங்களுக்கு தேவையான சாக்லேட்டை நீங்கள் ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ அப்படியே அள்ளி போட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்து சாப்பிட வேண்டியதான், காசு கட்டி சாப்பிட வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து வேற எங்கேயும் இல்லைங்க, சென்ட்ரல் லண்டனில் இருக்கிற பாரோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே இந்த மார்க்கெட் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லண்டனோட பெரிய பில்டிங் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது பக்கத்தில் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுதான் மூவ் ஆகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் ட்ராக்குக்கு அப்படியே கீழே இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கெட்லேருந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா லண்டன் பிரிட்ஜ் வந்துடுங்க. ஸோ லண்டன் பிரிட்ஜ் வர்றவங்க தவறாமல் இந்த மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஒர்த்து, அதாவது வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க, லைஃப் டைம் மெமரியாக இருக்கும் உங்களுக்கு இது. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா தவறாமல் இந்த மார்க்கெட்டுக்கு வாங்க, உங்கள் டயட்டை உடனே பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பேஸ்ட்ரி ஷாப் பாருங்கள், சின்ன பசங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க எல்லாமே குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், சாக்லேட்டில் இருக்கட்டும். ஸோ எல்லாமே அசார்ட்டடு பேஸ்ட்ரிஸ் ஐட்டம் வச்சுருக்குறாங்க, எல்லாமே 1.5 pounds. எல்லாத்தையும் பார்த்து செம்ம பசியாயிருச்சு. அது மட்டும் இல்லை, எதையாவது வித்தியாசமாக சாப்பிடுவோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஆயிஸ்டர் பார் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ ஆயிஸ்டர் வச்சுருக்குறாங்க, அதை வந்து இப்போயே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயிஸ்டரு உள்ளே உடச்சி அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க, அது எப்படி இருக்குன்றதையும் ட்ரை பண்ணுவாருங்க. 1 is 7 pounds. நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க போடுற மெயின் கமெண்ட் என்ன அப்படின்னா, உனக்கு என்னப்பா நீ லண்டனில் இருக்க முக்காவாசி ஐட்டம் உனக்கு அங்கே கிடச்சிருது, எங்களுக்கு இதில் 20% கூட கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்லங்க. டிஸ்டாகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் ஒன்று இருக்குதுங்க.
இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க சப்ளை பண்றாங்க. மற்ற இன்டர்நேஷனல் ஆன்லைன் ஸ்டோர்ஸை விட டிஸ்டாகார்ட்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் செம்ம சீப்பா கிடைக்குங்க. ஒரு ப்ராடக்டை நீங்க இந்தியாவில வாங்கி அதை நீங்க கொரியர் பண்ணி இங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு செலவாகுமோ அதை விட சீப்பா இருக்குங்க. நீங்க டிஸ்டாகார்ட்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ப்ராடக்ட்ஸுக்கு மேல அவங்ககிட்ட இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அரிசி பருப்புல இருந்து மசாலா ஐட்டம் வரைக்கும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குங்க. உதாரணத்துக்கு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாக்கா இருக்கட்டும், இல்ல அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. பதஞ்சலி, ஹிமாலயா, இந்த மாதிரி பாப்புலரான ஹெர்பல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்குங்க. சப்போஸ் நீங்க யூகேல இருந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா 50 pounds மேல நீங்க ஆர்டர் பண்ணா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு லிமிட் இருக்குதுங்க. இன்னொன்னுங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி நீங்க போனீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மொத 100 பேருக்கு மட்டும்தான் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க ஆர்டர் பண்ணி அந்த 5% டிஸ்கவுண்ட்டை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸ் யூகே மட்டும் இல்லைங்க, யூஎஸ்ஏ, கனடா, நெதர்லாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், அயர்லாண்டு, ஏன் சவுத் ஆப்ரிக்கா முத கொண்டு இவங்க இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆயிஸ்டர் வந்து அவங்க அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு அப்படியே கொடுக்குறாங்க. ஓ big ones, yeah. About 7, 8, 9 pounds depending on the size. Thank you. என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம இத சாப்பிட்டது கிடையாது. சோ உங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஆயிஸ்டர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உள்ள இப்பதான் வந்து அவர் ஓபன் பண்ணி கொடுத்தாரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உள்ள. சோ இதுக்கு வந்து இவங்க வந்து அப்படியே தான் இதை சாப்பிட சொல்றாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. இதுக்கு வந்து நிறைய சாசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்குவோம். நம்மளுக்கு இப்படியே இருந்துச்சுன்னா சப்புன் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த சாஸ் ஊற்றிக்கிட்டு டொபாஸ்கோ சாஸ் வச்சுருக்காங்க. அப்படியே கார சாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சோண்டு இது என்னது, ரெட் ஆனியன், வினிகர் எல்லாம் போட்டு ஒரு குட்டி சாஸ் இருக்குது. அப்படியே கலர்ஃபுல்லாக சாப்பிடுவோம். நம்மலாம் குழம்பை எப்படி ஊற்றி அடிக்கிறாளுங்க, அதனால் கலர்ஃபுல்லாக அடிக்க வேண்டியதான். இதை வந்து இவங்க எப்படி சாப்பிடணுன்றாங்கன்னா அப்படியே ஊற்றி அடிக்கணுன்றாங்க. அதனால் இவ்வளோ பெருசாக ஒரே கல்ப்பில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் செம சாஃப்டாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கடையில் வந்து சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ ஆயிஸ்டர் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. சப்போஸ் சாப்பிடாதவங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்குது. இந்த சாஸ் எல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றியாமா, நம்ம அப்புறமேட்டு நீங்கள் சொல்லுவீங்க கேமராமேனுக்கு கொடுக்காமே சாப்பிட்றியடா அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க. அதனால் அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க வேணான்ட்டாங்க. அப்படியே தான் சாப்பிட்ணுன்றாங்க, அதனால் அப்படியே உள்ள விட்ருவோம். இதோட ப்ரைஸ் வந்து 7 pounds, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 700 rupees. புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே வந்து அப்படியே தேன் மாதிரி உள்ளே போயிடுச்சு. 7 pounds ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறது ஒர்த்து. இதெல்லாம் எப்பயாவது தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்போ கடைக்கு போனாலும் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இவங்ககிட்ட சின்ன ஆயிஸ்டரும் வச்சுருக்காங்க. சின்ன ஆயிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாங்கினா 2.5 pounds, அப்படி இல்லை 6 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 12 pounds கொடுக்குறாங்க. அதாவது வந்து 1 வந்து 2 pounds, 6 12 pounds கொடுக்குறாங்க. இது என்னோடது கிடையாது, இது வேறு யாரோ சாப்பிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. என் தட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதனால் எங்கே போனாலும் என் தட்டியாக தட்டி விட்டுறானேடான்னு சொல்லாதீங்க. கிங் ப்ரானோட சைஸை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மீனை விட பெருசாக இருக்குங்க. ஏ அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம சேனலை இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கதரை கதரை கத்திக்கிட்டு இருக்கேன், அதனால் வீடியோவை பார்க்குறீங்க. சப்போஸ் நீங்கள் டிவியில் பார்த்தாலுமே நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விடுங்க. தக்காளியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பச்சை மிளகா பெரிய சைஸில் இருந்த மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் தக்காளி. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு கலரு. இதெல்லாம் ஒரு கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே மிக்சடாக ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளும் இது மாதிரி நீளமாகவும் ஒன்று வச்சுருக்காங்க.
அடுத்து எல்லோ கலர் தக்காளியை பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ஆகா, இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்க இந்த மாதிரி எல்லோ கலர் தக்காளி இல்லை பிங்க் கலர் தக்காளி இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பிங்க்கில் தக்காளி, அடுத்து வந்து ஒரு சூப்பரான கலரில் ஒரு தக்காளி, பச்சையில் கோடு போட்ட மாதிரி என்னென்ன கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுலேயே ரெட்டு, கிட்டத்தட்ட தக்காளியில் ஒரு 10 வகையான தக்காளி அந்த பெரிய மார்க்கெட்டில் கூட நம்ம பார்க்கல. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பிட்டா ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட்டை பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் தவறாமல் பாருங்கள். இந்த ஊரில் இருக்கிற ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட்டுங்க நைட்டு தான் திறக்கும். ஸோ நைட்டு போய் எடுத்த வீடியோ தரமான வீடியோ, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு தக்காளி தாங்க, என்னமோ ஒரு ட்ரீ டொமேட்டோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, கத்திரிக்காய் மாதிரி இருக்குது ஆனால் இது தக்காளி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ஒரே ஒரு இது மட்டும் 3 பவுண்டு போட்டிருக்காங்கங்க, 3 பவுண்டு தான் 300 ரூபா இது மட்டும். மஷ்ரூம்ஸுக்குன்னு தனியாக ஒரு கடைங்க, அதாவது உங்களுக்கு வந்து ரிசோர்ட்டோ பிடிக்கும் அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் வரலாம். மஷ்ரூம் ரிசோர்ட்டோ ரொம்ப ஃபேமஸு. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் உலகத்தில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. யாருங்க, சிட்டாக்கே ஆயிஸ்ட்ரு, கிங் ஆயிஸ்ட்ரு, இந்த மாதிரி மஷ்ரூம்லேயே என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். கலரை பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ரிசோர்ட்டோ ரைஸில் அந்த அங்கே குக் பண்ணிக்கிட்டு இருக்காருல, ஸோ அந்த ரைஸில் உங்களுக்கு வந்து என்ன மஷ்ரூம் வேணுமோ அந்த மஷ்ரூமை போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சீஸ் சீஸ்லாம் போட்டு சும்மா தரமாக இருக்கும். வாய் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கேமராமேன் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு நம்மளை வந்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஏதாவது ஒன்று தரமாக சாப்பிடணும். வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டை சுற்றி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அங்கே டேபிள் சேர் போட்டு அப்படியே சாப்பாடும் வந்து இங்கேயே வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏகப்பட்ட கடைகள் இருக்கிறனால எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றது தான். அப்படி சுற்றி உட்காந்து எவ்வளோ ஜாலியாக ஒரு வீக் டேயில் அப்படியே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே இருந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு லண்டன் பிரிட்ஜ் வந்துடும். ஸோ லண்டன் பிரிட்ஜ் வர்றீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தவறாமல் வந்து பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும், உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிடலாம். இந்த மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துட்டு யோசிக்கலாம், என்னடா இது தட்டா புட்டா தட்டா புட்டான்னு மேலே சத்தம் வருதா இல்லையா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் ட்ராக்குங்க, மேலே வந்து ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, கீழே மார்க்கெட் வச்சுருக்குறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இதே மாதிரி வச்சுருக்குறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இதே இதை வச்சுருக்குறீங்களே, நீங்கள் வந்து கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணி அதை ஒரு பெருசப்படுத்தலாமே அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பழமையாக இருக்குதோ அவ்வளோக்கவ்வளோ இவங்க வந்து அதை வேல்யூவாக யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. மேலே வந்து ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஹோம் மேடுங்க. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வந்து இங்கிலாண்டுடைய ஒரு உழவர் சந்தை, ஆயிரங்காலத்து உழவர் சந்தை அப்படின்னு சொல்லி. வீகனாக இருக்கட்டும், சப்போஸ் நீங்கள் வீகனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு இங்கே ஃபுட் வச்சுருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பேர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. மீட் பர்கராக இருக்கட்டும், சிக்கன் பர்கராக இருக்கட்டும், எல்லாம் பர்கர் கடை இதெல்லாம் அப்படியே மேரினேட் பண்ணியே வச்சுருக்குறாங்க. மீட்டு, போக்கு, பீஃபு, சிக்கனு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். பர்கருக்குரிய ஸ்டஃபிங் முதக்கொண்டு அப்படியே வச்சுருக்காங்க ரெடி பண்ணி. இங்கே பாருங்கள் பேக்கன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ரேப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது வந்து உள்ளே வந்து கோழிக்கு வெளியில் பேக்கனை ரேப் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வந்து அவனில் போட்டு அப்படியே சாப்பிட்றது தான். இங்கே பாருங்கள் சிக்கனை பாருங்கள், மஞ்சள் சிக்கனு, பச்சை சிக்கனு, வெள்ளை சிக்கனு எல்லாம் இருக்குது. சிக்கனை அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபார்மில் இருந்து வந்த முட்டை, அதாவது ஃப்ரீ ரேஞ்சு எக்கும் இங்கேயே இருக்குது. ஒரு ஃப்ரூட் ஸ்டால் ஒன்று இருக்குது. கிரேப்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நல்லா மொக்க மொக்க கிரேப்ஸு, ஆரஞ்சு எல்லாமே இருக்குதுங்க. உள்ளே அவ்வளோ லைவ்லியாக இருக்குது. இங்கே ப்ரெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் ஒயிட் ப்ரெட்டு, ஸ்வீட் ப்ரெட்டு இதை தான் பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு வெரைட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெட் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் 4 பவுண்டு 4.5 பவுண்டு ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. இப்போ ஸோ இங்கே வந்து மெயினாக ப்ரெட்டு, சீஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. நிறைய லோக்கல் பேக்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து 1930s இருக்கிறாங்களாம். ஸோ இந்த கடையில் இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டியாக, அதாவது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாமே சின்ன சைஸில் வச்சுருக்காங்க. இவாருங்க இந்த ப்ரெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா அப்படியே வந்து அடர்த்தியான கூந்தலில் அப்படியே வந்து நாட்டு போட்ட மாதிரி இருக்கா இல்லையா. பேகிள்ஸ் என்னென்ன டைப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரெட்டு தான். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரெயின்போ,
ரெயின்போ மாதிரி உள்ள பேகல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஊர் கறிக்கடையை பார்த்துக்கோங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பீஃப்லேருந்து போக்கு லேம் எல்லாமே வச்சுருக்குறாங்கங்க. இது வந்து ஒரு சாதாரண உழவர் சந்தை மார்க்கெட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கிறதுல, அதாவது வந்து நம்ம ஊர் ரோட்டு கடை இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே இங்கே இருக்குது. இது சிங்கப்பூர் ஃபுட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, இல்லை மலேசியன் ஃபுட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் லண்டன் பிரிட்ஜ் வரும்போது இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. கூட்டத்தை பாருங்கள், எல்லா கடையிலையுமே கூட்டம் சும்மா அந்த மாதிரி நிற்கிதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்தா கடை, அவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள் உள்ள. அத்தன்டிக் தாய் ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு கடை, கண்டிப்பாக இந்தியா கடை ஏதாவது இருக்கணுமே. அங்கே பாருங்கள் பீஃப் இருக்குது, ஆ அந்த இருக்குது பாருங்கள், இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு வெஜிடேரியனு. ஸோ அந்த கடையும் வச்சுருக்காங்க. வேறு என்னென்ன கடை இருக்குன்றதையும் பார்ப்போம். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள், எப்படி சும்மா மேலே படிக்கட்டெலாம் போட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர் தியேட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? ஸோ ஃபுட் லவர்ஸ்க்கு இது வந்து சரியான வேட்டையாக தாங்க இருக்கும். வீகன் ஃபுட் லவர்ஸு இங்கே வர்றீங்க அப்படின்னா நம்ம ஊர் சாப்பாடே இருக்குதுங்க. இங்கே பாருங்க குஜராத்தி ஸ்ட்ரீட் ஃபுட்டு, வெஜிடேரியன், ஃபுல்லாக வெஜிடேரியன் ஃபுட்டு. ஹலோ பையா, இட்ஸ் ஆல் வெஜிடேரியன் வீகன். ஓகே. ஸோ வீகன் ஃபுட்டுக்கு நீங்கள் வந்து கவலையப்பட வேணாம். சப்போஸ் நீங்கள் வந்து வீகன், நான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடே இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கு பொடி மாசாக இருக்கட்டும், இங்கே பாருங்க பருப்பு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படின்னா அவங்க வந்து ரைஸோட சேர்த்து இதை கொடுத்துட்றாங்க. கோஸ் வித் ரைஸ் அண்ட் கறி. ஓகே. ஸோ வெங்காய பஜ்ஜிலாம் வச்சுருக்காங்க, உள்ளே சமோசா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வெங்காய பஜ்ஜிலாம் ஒரு வெங்காய பஜ்ஜி 2 pounds, சமோசா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சமோசா வந்து 2.5 pounds, கொஞ்சம் காசு கூட தான். ஆனால் நம்ம நிற்கிற இடம் வந்து சென்ட்ரல் லண்டனில், ஸோ அதுக்கேற்ற விலை இங்கே இருக்கும். ஸோ ஜாப்பனீஸ் ஃபுட் லவர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு பவுலில் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரைஸ் எல்லாம் போட்டு, சிக்கனாக இருக்கட்டும், போக்காக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், என்னென்னலாம் உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஃபுட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். லக்ஸாலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மெனுவை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து 10 pounds, 9.5 pounds. ஸோ இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உங்கள் கண் முன்னாடியே வந்து அப்படியே செஞ்சு அப்படியே சுட சுட ரைஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நம்ம தோசை கடையை இந்த ஊர் விடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் தோசை கடை ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்காரங்களோட வெள்ளைக்காரங்க தான் நிறைய அந்த தோசை ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பிடிச்ச ஐட்டம் தோசை தான் நினைக்கிறேன். சமோசா சாட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்கிறது எல்லாமே முக்காவாசி வெள்ளைக்காரங்க தான் சாப்பிட்றாங்க. ஸோ தோசையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ இப்போ அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து மூந்தால் தோசை. ஸோ தோசையோட வெரைட்டிஸ் ஆஃப் தோசைஸ் எல்லாமே இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து தோசாவோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, 7 pounds, 8 pounds இந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்ம ஊர் கடைங்க. நம்ம ஊருக்காரங்க எங்கே போனாலும், 1000 இல்லைங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க கால் பதிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கரும்சார் ஜூஸு மேலெல்லாம் பார்த்தீங்களா, முங்கிலில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்டாகட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு தேவையான இந்தியன் ப்ராடக்ட்ஸை நம்ம 5% டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து வாங்கி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட்டை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்து வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.